வெல்கம் டு சென்னை சினிமாஸ். சர்க்கார் வாரிப்பட்ட படத்தோட விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல மகேஷ் பாபு ஹீரோவாக நடிச்சிருக்கிறார், கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க, சமுத்திரகனி, நதியா, கிஷோர் உட்பட பலரும் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படத்திற்கு தமன் இசையமைச்சிருக்கிறாரு, ஆர் மதி படத்திற்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, மார்த்தன் கே வெங்கடேஷ் படத்திற்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ், 14+ என்டர்டைன்மெண்ட், மகேஷ் பாபு என்டர்டைன்மெண்ட் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. பரசுராம் படத்தை இயக்கியிருக்கிறாரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேங்க்ல வந்து ஒரு 15,000 ரூபா கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கட்ட முடியாம அவங்க ரெண்டு பேரும் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த லெட்டரோட 1 ரூபா சேர்த்து வச்சுட்டு இதுதான் வந்து உனக்கு எங்களால் கொடுக்க முடிஞ்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த 1 ரூபாயை எடுத்துட்டு ஹீரோ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவை வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு NRI-ஆக ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு மகேஷ் பாபு. ஸோ இப்படி சந்தோஷமா வந்து போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோவையே வந்து ஏமாத்தி ஒரு $10,000 ஆட்டையை போட்டுறாங்க. ஹீரோயின் பதிலுக்கு வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ கொடுக்கல அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உன்னோட அப்பா கிட்ட நான் வாங்கி காமிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சபதம் போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கடுனா வசூலிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட முக்கியமான கதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ் பாபு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு அவரோட நடிப்பில் வெளியிட்டிருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் நடுவில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதே நேரத்தில் மகேஷ் பாபுடைய ரசிகர்களை மட்டுமே திருப்திப்படுத்தினுச்சா அப்படின்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் சாணி காகிதம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு, அதில் கீர்த்தி சுரேஷ் வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் அழகாக இல்லாமல் இருந்தாங்க, அதுக்கெல்லாம் 2x அழகாக இந்த படத்தில் வந்து தெரிகிறாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். கிஷோர் வந்து ஓரளவு வந்து நடிச்சுட்டு போறாரு, மற்றபடி எந்த கேரக்டரும் வந்து எதுவும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே சொதப்படுறகம் தான். அதுவும் இந்த வில்லன் கேரக்டர் படுமட்டமான ஒரு ரகமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. சுத்தமாக வந்து சமுத்திரகனி செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் தீமை பொறுத்த வரைக்கும் கமர்சியல் மசாலா படங்களுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒளிப்பதிவெல்லாம் வந்து பக்கமாக வந்து ஒளிப்பதிவாளர் மதி வந்து பண்ணியிருக்கிறாரு. தமனோட இசையில் பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு, பின்னணி இசை மட்டும்தான் வந்து கொஞ்சம் காதை கிழிக்கிற மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்கு. மார்த்தன் கே வெங்கடேஷுடைய எடிட்டிங்கு, ஸோ அந்த பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகளுக்கெல்லாம் அவர் வந்து பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து நல்லாவே வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான குறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கால்வாசி குறையாக சுட்டி காமிக்க வேண்டியதாக இருக்குது. இயக்குனர் பரசுராம் எடுத்துக்கொண்டால் அந்த ஒன் லைன் ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு, ஆனால் அதை முழு கதையாக வந்து மாற்றுறதுக்கு, அதாவது திரைக்கதை சரியாக கொண்டு போகிறதுக்கு பார்த்துருக்கிறாரு, ஆனால் கொண்டு போக முடியாமல் தட்டு தடுமாறி இருக்காருன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஹீரோவை தவிர எந்த ஒரு கதாபாத்திரமும் முழுசாக வந்து எழுதப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வில்லனுடைய கேரக்டர் படுமட்டமாக இருக்கிறதுனால படம் அங்கேயே வந்து படுத்துடுது. ஸோ மகேஷ் பாபு எவ்வளவோ வந்து தூக்கி எழுப்ப முயற்சி பண்ணாரு, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மற்ற எந்த கதாபாத்திரமும் நம்பகத்தன்மை இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கு. அப்பாவும் அம்மாவும் வந்து இறந்து போயிறாங்க, ஹீரோ வந்து வீட்டை விட்டு போறாரு. திடீர்னு பார்த்தோன்னா கையில் 1 ரூபா வச்சுக்கிட்டு இருக்கிறவர் எப்படி அமெரிக்காவுக்கு போய் வட்டி விட்டு பெரிய தொழிலதிபர் ஆகிறார் அப்படிங்கிறது வந்து புரிய மாட்டேங்குது. எம்பியோட மகளா இருக்கிற ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டேயே எதுக்கு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பி வீடு அலுவலகம்னு சொல்லி ரவுண்டு கிட்டே அடிக்கிறாரு மகேஷ் பாபு. அதுவும் இந்த பேங்க்குக்கு வந்து போயிட்டு மேனேஜரையே வந்து மிரட்டுறது, மேனேஜர் வந்து இவரை பார்த்து பயந்து போய் கையை கட்டிட்டு நிற்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரியே வந்து இல்லை. இத்தனைக்கு ஹீரோ வந்து எந்த ஒரு உயர் பதவியும் இல்லை, எந்த ஒரு பெரிய ஆளும் கிடையாது, சாதாரண ஒரு குடிமகன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா சின்ன குழந்தை கூட வந்து நம்பாது. ஸோ ஹீரோவுக்கு வந்து பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துளி கூட நம்பகத்தன்மை இல்லாமல் தான் படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. மகேஷ் பாபு இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு எப்படி வந்து சம்மதிச்சார் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து புரியல. கடைசியில் படம் வந்து ஒரு இந்த தீவிர ரசிகர்கள்னு சொல்லுவாங்களா மகேஷ் பாபு ரசிகர்கள், அவங்களுக்கு மட்டுமே திருப்திப்படுத்துகிற வகையில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சாதாரண ரசிகர்களையோ பொதுமக்களையோ திருப்திப்படுத்துகிற மாதிரி இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் மசாலா பிரியராக இருந்தீங்க, மசாலா படம் வந்தால் நான் பார்ப்பேன்பா, பெருசாக குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நபராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஓரளவு வந்து பிடிக்கும். ஸோ மற்றபடி இது வந்து ஒரு படு மோசமான ஒரு படம். மகேஷ் பாபு இந்த கடையை வந்து செலக்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் சர்க்கார் வாரி படம் சொல்றதுக்கு இல்லை.